ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். கவின், லால், பிரீத்தி, முகுந்தன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் எலன் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எலன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பியார் பிரேம் கதர்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. பெரிய ஹிட்டான ஒரு படம் தான் அது, 4-5 இயர்ஸ் பேக் வந்த படம். ஸோ அதனால இந்த படத்தை மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து, ப்ளஸ் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது அப்படி ஒரு கூஸ் பம்பாக இருந்தது. ஸோ இந்த ட்ரைலர் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் நானும் போய் பார்த்தேன். மெயின் இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கவின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவர். அவங்க அப்பா லால் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு வந்து பெரிய ஹீரோ ஆகணுன்றது ஆசை. சின்ன வயசுலேருந்து நிறையா ட்ராமா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணக்கூடியவர். ப்ளஸ் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் தமிழ் சினிமாவில் அப்படின்ற ஒரு ஆசை. அவருக்கு என்னதான் வந்து அவங்க அம்மா வந்து நீ நல்லா படி, இன்ஜினியரிங் படி, வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாலும், பட் அவங்க வீட்டில் அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அப்பா எல்லாருமே வந்து அவரோட ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால நான் நல்ல கொஞ்சம் எமோஷனலாகவே இருந்தது கதையில். ஸோ அதே மாதிரி ஃபைனலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆனாரா இல்லையா, ஸோ இவர் லைஃப்பில் என்ன அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான். அந்த படத்தோட கதையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் பார்க்கும்போது புரிஞ்சது. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவின் அவரோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது படத்தில். உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் ஒரு 2-3 படங்கள் தான் பண்ணியிருக்காரு, பட் அதுலேயே வந்து இந்தளவுக்கு ஒரு ஆக்டராக, ஒரு ஆக்டிங்கில் இந்தளவுக்கு பயங்கரமாக நடிப்பாரான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நானே எதிர்பார்க்கல. சரியான ஒரு ஆக்டிங் பிரமாதமாக பண்ணியிருந்தார் படத்தில். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லைக் ஒரு மாதிரி ஒரு விஐபியாக இருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு அந்த ஒரு பேஷனை தேடி அந்த ஆக்டிங்க்கு சான்ஸை தேடி அவர் அலையும் போது அங்கே வர அந்த ஒரு எமோஷன்ஸ், ப்ளஸ் செகண்ட் ஆஃப்ல டோட்டலாக ஒரு ஃபேமிலி மேன் ஆகி அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிங், ஒரு சில எமோஷன்ஸ், லைக் அவர் படம் அந்த ஒரு கஷ்டங்கள், அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து பிரமாதமாக இருந்தது. ஸோ வேரியேஷன்ஸ் பயங்கரமாக காமிச்சிருக்காரு படத்தில். ஒரு 3-4 வேரியேஷன்ஸ் கிட்ட காமிச்சிருக்காரு அவரோட ஆக்டிங்கில். ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 கெட்டப் கிட்ட படத்தில் போட்டிருக்காரு, இன்க்ளூடிங் ஒரு லேடி கெட்டப்பு. வேற லெவல் ஆக்டிங் கவினுக்கு. கண்டிப்பாக அந்த படத்துக்காக அவருக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டே கொடுத்தாலும் தகும். அந்தளவுக்கு ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர். கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில் நம்ம வந்து அவரை பார்த்துருப்போம், லைக் ஒரு கனாக்கான காலங்கள், ஒரு சரவணன் மீனாட்சின்னு. பட் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட், தாதா, இதுக்கப்புறம் ஒரு 3வது தியேட்டர்கள் ரிலீஸில் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ், ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு வேற லெவல் ஆக்டிங் காட்டுறாருன்னா சரியான ஒரு ஆக்டர் அவர். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை யார் வேணால் நடிக்கலாம் படங்களில் பேருக்குன்னு போயிட்டு சும்மா ஒரு கதையை வச்சுட்டு லைக் ஃபைட்டு டான்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு, பட் ஒரு ஆக்டராக ஒருத்தர் வந்து ஷைனாக வருதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் கிடையாது. இப்போ இருக்க ஒரு காம்படிஷனில் ப்ளஸ் வந்து ஆடியன்ஸ் யாரையும் அவ்வளோ ஈஸியாக ஒரு ஆக்டராக எடுத்துக்க மாட்டாங்க. லைக் ஒரு ஸ்டாராக வேணால் வச்சுப்பாங்க, லைக் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு இந்த மாதிரி அந்த மாதிரி பட்டங்கள். பட் ஒரு ஆக்டராக இந்த அளவுக்கு அவங்ககிட்ட அந்த ஒரு ஆக்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்றது ஒரு ஆடியன்ஸ் வந்து பாராட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக செம ஆக்டிங் அவர்கிட்ட வந்து கவினுக்கு ஒரு பயங்கரமான ஆக்டர். மொத்த படத்தையும் அப்படியே ஒரு ஷோ ஸ்டீலராக இருக்காரு. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கவின் கிட்ட இருந்து. அதே மாதிரி லால், அவர் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவா பண்ணியிருக்காரு, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அப்பா ரோடு. பட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தோணும் அவரோட கேரக்டர் லைக் இந்த மாதிரியான ஒரு அப்பா நம்ம லைஃப்பில் இருப்பாங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். நான் இந்த மாதிரி ஒரு அப்பா நான் யாரோட லைஃப்லையுமே நான் பார்த்து கிடையாது. அந்தளவுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு அப்பா, அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ பையன் வந்து ஒரு ரஜினி படம் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கூலுக்கு வந்து பாம்பு வச்சுருக்கோன்னு சொல்லி மிரட்டுறது ஒரு அப்பா பண்ணுற வேலையாக இருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வந்து ஸோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னு போய் சொல்லி ஒரு ஆடிஷனுக்காக வெளியே கூட்டிட்டு போகிறது, காலேஜில் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு இல்லை சீரியஸாக இருக்காங்க அப்படின்ட்டு, லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செம்மையாக படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு செம்ம ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ஃபாதர் ரோல் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. லால கரெக்டாக ஒரு தமிழ் படத்தில் இந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு ரோலில் நடிக்க வச்சிருக்காரு ஹேலனு. அதே மாதிரி பிரீத்தி முகுந்தன் அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு காலேஜ் டேஸ் ஹீரோயினாக நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது அவங்களோட ஆக்டிங்கும். ஸோ ஒரு தேவையான ஒரு இடங்கள்ல ஒரு நார்மல் ஒரு ஹீரோயின் மாதிரி தான் வந்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதித்தி புகான்கர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இவருக்கு வந்து அவங்களும் ஒரு காலேஜில் அவங்க கூட படித்தவங்க தான், பட் அவங்க வந்து ஒய்ஃபாக வராங்க. பட் அவங்க ஆக்டிங்கும் படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது, சின்ன போர்ஷனாக இருந்தாலும் நல்லா இருந்தது அந்த போர்ஷன் படத்தில். அது மாதிரி லொல்லு சபா மாறன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. இவர் கவினுக்கு மாமாவை ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ரோல் தான், ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான் அவர்கிட்ட இருந்தோம். ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில், அதையும் அவர் நல்லா நீத்தவர் பண்ணியிருந்தாரு. கீதா கைலாசம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவினுக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ஒரு என்னதான் வந்து சிறுசுடன் மற்ற அம்மாக்கள் மாதிரி பையன் வந்து படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்கிற ஆக்டிங் அப்படின்னா கூட உள்ளுக்குள்ளே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ஒரு அம்மாவாக பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்ககிட்ட இருந்தோம். அதுமாதிரி காதல் சுகுமார் அவர் இதில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு படத்தில். லைக் வந்து ஒரு சினிமா ஒருத்தன் எந்த அளவுக்கு கொண்டு போவோம், திரும்பி எந்த லெவலுக்கு ஏ கொண்டு போவோம் அப்படின்றதுக்கு அந்த ஒரு கேரக்டர் 2-3 சீன் தான் வரும், பட் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணிச்சு படத்தில். அதுமாதிரி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ப்ளஸ் வந்து படத்தோட சாங்ஸை தவிர நீங்கள் வந்து படத்தில் அடிஷ்னலாக இன்னொரு சாங் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் படத்தில் பாருங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன சாங்னு இப்போ நான் சொன்னால் அது ஸ்பாயிலர் ஆகிடும். ஸோ அந்த சாங் யுவனோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் சாங்னு நான் சொல்லுவேன். அது ஒரு வேறு படத்தோட சாங்கை தான் எடுத்து இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே. சூப்பராக இருந்த அந்த ஒரு டைமிங், அந்த ஒரு போர்ஷனில் அந்த சாங் வரும்போது
வேற லெவல் வந்து பிளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் மிரட்டி இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு யுவனோட கம்பேக்னே நான் சொல்லுவேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் இப்போ ரீசெண்டாக அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு படங்களும் நல்ல பாட்டு அண்ட் மியூசிக் போடல, பட் இப்போ வந்து சரியான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. யுவன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் படத்தில். அதே மாதிரி சினிமாடகிராஃபி, எளியதாரஸோட சினிமாடகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் இருந்தது. மெயினாக அந்த டிஐ ஒர்க்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு ஃப்ரேம் இதெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸ். படம் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஏன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் அந்த ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஒரு ஏர்லி 2000 அப்புறம் அந்த மிட்டோட 2000, ஸோ அந்த மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கணும். லைக் அதெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார் நிறைய இடங்கள். அந்த மும்பையில் வச்ச அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடங்களில் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்த ஒரு சினிமாடகிராஃபி. அதே மாதிரி பிரதீப் ஈர் ஆகும்போது எடிட்டிங்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து நல்லா இருந்தது. லைக் கட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆடியன்ஸ்க்கு புரியாமல் ரொம்ப லீனியர் டைப்பில் கட் பண்ணியிருந்தார் படமும். ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து 20 to 25 மினிட்ஸ் படத்தை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தான் எனக்கு படுது. படம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட போகுது, பட் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் 2 மணி நேரம் 5 நிமிஷமாக இந்த படத்தில் பெரிய ஸ்டஃப் இல்லையோ அப்படின்றது எனக்கு பட்டுது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே படத்தை வந்து கட் பண்ணியிருக்கலாம். நிறைய சீன்ஸ் படத்துக்குள்ளே வந்து தேவையில்லாத சீன்ஸ், இந்த கதைக்கே தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருந்தது. படம் கொஞ்சம் லேக் இருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து படத்தை ட்ரிம் பண்ணியிருக்கலாமா அப்படின்றது தான் என்னோட சஜஷன். அதே மாதிரி டாக்டர் எலன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பியார் பிரேம காதல் பிரமாதமாக கொடுத்துருந்தோம். அந்த கதையை ஒரு நல்ல கதை, ப்ளஸ் சாங்ஸ் அண்ட் மியூசிக் அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதே யுவன் இளனோட காம்போ தான் இந்த படம்ன்னும் போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ப்ளஸ் ட்ரைலர் வந்து வேற லெவலில் இருந்தது. ஸோ அதோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு படம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு எல்லா தேட்டர்லையும் முன்னாடியே ப்ரீ புக்லாம் பண்ணிடலாம். ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் உள்ள தேட்டரில் வந்து பார்த்தாங்க. ஸோ மெயினாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பிரமாதமாக இருந்தது. உண்மையிலே அவர் பண்ணுற அந்த ஒரு ஸ்ட்ரகிள் அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. பட் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப்க்கு அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. நான் மட்டும் இல்லை எல்லா ஒரு ஆடியன்ஸும் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஆஃபில். வேற லெவல் எமோஷனாக எப்படி ஒரு ஹீரோ ஆக போகிறார் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவரோட ஸ்ட்ரகிள்லாம் சூப்பராக காட்ட போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றது தான் எல்லாரோட ஆடியன்ஸும் ஒரு பாப்கார்ன் மோர் கொண்டு தேட்டரில் போய் பிரேக்கில் சாப்பிட்டு வந்து செகண்ட் ஆஃபில் உட்காந்துருப்பாங்க. சாப்பிட்டு பெப்சியோவில் குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. பட் அந்த செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு தலைவன் எல்லாரும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பார். நீங்கள் எதிர்பார்த்த எதுவுமே செகண்ட் ஹாஃபில் வராது. செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒரு சீரியலோ ஒரு ட்ராமா மாதிரி ஒரு மாதிரி அப்படியே டல்லாக தான் போகும். டோட்டலாக சொதுக்கிட்டாரு. லைக் வந்து செகண்ட் ஹாஃபில் நம் கதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி போயிருக்கணும், ஒருத்தர் ஹீரோவாகவும் கஷ்டப்படுறாரு, ஹீரோ சான்ஸ் கிடைக்குமோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, லைக் திரும்பி அதுலேருந்து எப்படி வந்து ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி ஒரு பெரிய ஹீரோவாக ஸ்டார் ஆகிறாங்கிறது தான் காட்டணும். செகண்ட் ஹாஃபில் ஏதோ அவருக்கு இன்னொரு ஒரு லவ் ஒன்று வருது, லைக் கல்யாணம் பண்ணுறாரு, அது ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆகிறாரு, வேலை கிடைக்கல, ஃபேமிலி மேன் ஆகிறாரு, லைக் அது ஒரு மாதிரி கொண்டு போய் கடைசியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஆகிட்டாருன்ற மாதிரி தான் காட்டுறாங்க கிளைமேக்ஸ். பட் கிளைமேக்ஸின் சூப்பராக அந்த ஒரு ஆக்டிங் பிரமாதம் வந்து ப்ளஸ் அந்த கிளைமேக்ஸ்லாம் நல்லா முடிச்சிருந்தாங்க. பட் அவர் செகண்ட் ஹாஃபில் அவர் எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு ஹீரோ ஆகிறான்ற அந்த ஒரு விஷயத்த அவங்க கரெக்டாகவும் காட்டலை. லைக் அது ஒரு சீரியல் மாதிரி கதை வேறு எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் மொத்த படத்தையுமே வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்னா, கொஞ்சம் நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாத்தில் கொண்டு போயிருக்கலாம். இதை எங்கே கொண்டு போகிறதுனே தெரியாமல் கொண்டு போய் கிளைமேக்ஸில் முடிச்சிருந்தாரு. படத்தோட ரெண்டு பாசிட்டிவான விஷயங்கள், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவினோட வேறு லெவல் ஆக்டிங், இன்னொன்று யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ இது ரெண்டு தான் படத்தை அவ்வளோ தூக்கி நிறுத்தி கொண்டு போயிருக்கு. படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் இது எல்லாமே ப்ளஸ்ஸு, செகண்ட் ஆஃப் டோட்டலாக மைனஸு. கதையை வேறு எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டாரு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போய் தேட்டர் நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ரைலரை பார்த்ததுக்கும் படத்துலையும் ஒரு ட்ரைலருக்கும் படத்துக்கும் ஒரு 30% தான் சம்மந்தம் இருக்கும். லைக் அந்த மாதிரி தான் இருந்தது. லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு. ஏன்னா பியார் பிரேம கதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷனோட முடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படமும் ஒரு எண்டு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டாக இருந்தால் கூட, பட் அது அவர் எவ்வளோ ஹீரோ வராரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிளாக ஹீரோ வராருன்ற அந்த விஷயத்தை இவங்க எதுவுமே காட்டாது. நமக்கு அந்த ஒரு எமோஷன்ஸு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வைக்கு படத்தை அப்படி ஒரு கிரிப்பியான ஒரு எமோஷனோட நம்ம பார்க்கும்போது செகண்ட் ஆஃப்லாம் ஏண்டா பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இடத்துல பொறுமையை சோதிக்க வச்சிட்டாரு. ஒரு 2.5 மணி நேரம் படமே ஏதோ ஒரு 3.5 மணி நேரம் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக படத்தோட லென்த்து பிரச்சனை இல்லை, பட் அந்த லென்த்தில் யூ ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்டிங்காக லைக் அந்த ஒரு கதைக்கு சம்மந்தமான சீன்ஸ் வச்சுருந்தா கூட ஆடியன்ஸ் கண்டிப்பாக உட்காந்து பார்த்துருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக சம்மந்தமே இல்லாத சீன்ஸ்லாம் போய் படத்தை ரொம்ப நம்ம வந்து டல்லாக்க வச்சிட்டாரு. ஸோ செகண்ட் ஆஃப் ஒரு பெரிய மைனஸ். பட் எப்படினாலும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கவினுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு படம், அவரோட ஆக்டிங் ஸ்கோப்புக்கும் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தான் ஒரு லிஃப்ட்டு, லைக் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார் அந்த படம் போல, பட் அதுக்கப்புறம் லிஃப்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடா பண்ணார். இது அவரோட 4th படம். ஒரு 4th படத்துலேயே ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஆக்டிங் இதெல்லாம் பிரமாதமாக கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்ட்டும் நல்ல ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணியிருக்காரு, பட் ஆனால் அது ஒரு செகண்ட் ஹாஃபில் சொதப்பினது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பட் ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் லைக் கவின் வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஆள். ப்ளஸ் ஆக்டிங் நல்லா சூப்பராக டெவலப் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு அடுத்து வர படங்கள் இன்னும் நிறைய நல்ல படங்களை வந்து கொடுப்பாரு நம்மலாம். கோலிவுட் அண்ட் சேஃப் ஹேண்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் வந்து யங் ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் பயங்கரமான ஆக்டிங்கில் செம்மையாக பண்ணிட்டு வராங்க. அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம கோலிவுட்டில் எக்கச்சக்க ஜென்ரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.
பட் அப்படி இருக்குமா இவருக்கு இன்னும் அடுத்த வர படங்கள்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பலாம். பட் ஹெலன் ஒரு பிரமாதமான ஒரு டேரக்டர். பட் ஆனால் எதுக்கு இந்த அளவுக்கு போய் சொதப்பினாரோ அப்படின்னு எதிர்பார்க்கல. கதையை விட்டு டோட்டலாக செகண்ட் ஹாஃப் மாறினது படமே இவ்வளோ டேமேஜ் ஆகிட்டு போச்சு. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். மெயினாக கவின்காவும் பார்க்கலாம், யுவன் சங்கர் ராஜாக்காவும் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா அந்த ஒரு வீக்கெண்டுக்கு தியேட்டரில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஸோ செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் கிளைமேக்ஸில் ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டிங் நான் கவின் கிட்ட வந்து பார்த்தேன். அது நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு கிளைமேக்ஸாக தான் முடிஞ்சது. ஸோ இந்த படத்தினோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் ரீசன்ட் வாட்ச் படம் இது. இப்போ தேட்டரில் போய் எல்லாரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.